வணக்கம். இன்றைக்கி வந்து 5 ரோல் நெல்லிக்காய் கூட ரெண்டு கலரில், மாம்பழ கலரும் டார்க் ப்ரௌன் கலரும் எடுத்துருக்குறேன். அது ரெண்டும் சேர்த்து எப்படி ஃபுல்லும் போட போகிறோம், 5 ரோல் நெல்லிக்காய் கூட நல்லா கொஞ்சம் பெரிய சைஸாக நம்ம போட போகிறோம். அது வந்து ஃபுல் டியூட்டோரியல் பார்க்கலாம், அது எப்படி போடுறோன்னு பார்க்கலாம். லென்த் வந்து 12.5 இன்ச்சும் அகலம் 7 இன்ச்சும் ஹைட்டு 10 இன்ச்சும் வந்திருக்குது. இப்போ ஃபஸ்ட்லேருந்து நம்ம எப்படி அதை கட் பண்ணி எப்படி போடுறதுங்கிறத பார்க்கலாம். இந்த ரெண்டு கலரும் தான், மாம்பழ கலர், டார்க் ப்ரௌன் கலர். மாம்பழ கலரில் 26 ஒயர் 9 அடியில் வெட்டி எடுத்துட்டேன். 24 ப்ரௌன் கலரில் அதே 9 அடி வெட்டி எடுத்துருக்குறேன். இப்போ வந்து நெல்லிக்காய் முடிச்சு ஒரு முடிச்சுக்கு 3 ஒயர் வேணும் இல்லையா, எப்படி போடுறதுங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து மாம்பழ கலர் முடிச்சு தான் வரும், அதனால் 2 ஒயருமே மாம்பழ கலரில் 2 மடிச்சு எடுத்துக்கலாம். கட் பண்ணினது 9 அடி கட் பண்ணதை. கண்டு ஒயரை இந்த மாதிரி, இதுதான் கண்டு ஒயரு. அந்த பாதி 2 மடிச்சதில் பாதி சைஸ் நாம் வந்து லெஃப்ட் சைடு விட்டுக்கலாம். அதை மேல் பாகம் இருக்கணும், அடிபாகம்தான் கண்டு இருக்கும். இது மேலே வந்து லெஃப்ட் சைடு போகிறது, இந்த அடிபாகம் வர்றது கண்டில் ரைட் சைடு நம்ம விட்டுக்கணும். நமக்கு ரைட் சைடில் விட்டுக்கணும், அதுக்காக இதை காமிச்சேன். இப்போ இந்த ரெண்டையும் சரிசமமாக மடித்தது வந்து ஒன்று மேலே ஒன்று இப்படி எக்ஸ் மாதிரி க்ராஸாக வச்சுக்கிறோம். இப்போ கண்டு ஒயரை வந்து இப்படி போடுறோம் இல்லையா, இப்படி சைடில் இழுத்து பிடிச்சிக்கணும். இப்போ வந்து இந்த மாதிரி பிடிச்சிருக்கிறப்ப மேல்பாக இருக்கிறது கண்டு ஒயராக இருக்கணும், கண்டு கூட சேர்ந்ததாக இருக்கணும். அடிபாக இருக்கிறது லெஃப்ட் சைடு நம்மளுக்கு போகும். இப்போ அந்த க்ராஸாக இருந்த ரைட் சைடு இருந்ததை மடித்து அடிபாக ஒயரை மடித்து மேலே வச்சுருப்போம் பக்கத்தில். லெஃப்ட் சைடு க்ராஸாக இருக்கிற அடிபாகத்தை எடுத்து ஃபஸ்ட் லூப்பில் விட போகிறோம், பார்க்கலாம். லெஃப்ட் சைடு க்ராஸாக இருக்குது, அதை வந்து நம்ம ஃபஸ்ட் லூப்பில் விடுறோம். ஓகே, அப்புறம் ரைட் சைடு இங்கே இருக்கிற அடியில் இருக்கிறத வந்து நம்ம 2 லூப்லேயும் விடணும். இந்த எக்ஸ் க்ராஸாக இருக்கிறதுல மேலே நாம் சைடில் வச்சது வந்து மேலே கண்டு ஒயரும் அடிபாகம் இப்படி லெஃப்டில் போகிறதும் இருக்குது. இப்போ வச்சப்போ அந்த மாதிரி பார்த்து நம்ம வச்சுக்கணும். இப்போ நம்ம வந்து அதை அப்படியே மெதுவாக டைட் பண்ணிடலாம். டைட் பண்ணுறப்ப நமக்கு கொஞ்சம் அப்படியே லெவல் மாறும், அதனால் திரும்ப நம்ம லெவல் பார்த்துக்கணும். இப்போ வந்து லெவல் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். இது ரைட் சைடு கண்டு ஒயரு, லெஃப்ட் சைடு தனியாக நம்ம விட்டுருக்குறோம். இந்த ரெண்டும் கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துடணும். கரெக்டாக இருக்குது, நான் ஆல்ரெடி லெவல் பார்த்துட்டேன், இப்போ கரெக்டாக இருக்குது. இந்த மாதிரி மேலேயும் கிளியமாக இருந்தால் அதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி சரி பண்ணிக்கணும். லெஃப்ட் சைடு இருக்கிறதும் இதே அளவு இருக்கிறத பார்த்துக்கணும். லெஃப்ட் சைடு நம்ம விட்டது கண்டு ஒயரோடு சேர்ந்ததை. இப்போ ரைட் சைடு இருக்கிற கண்டு ஒயரை மடித்து 1 ப்ரௌன் ஒயர் சரி சமமாக 2 மடித்து, இன்னொன்று இப்படி சைடில் இழுத்து பிடிச்சிக்கணும். 3 சேர்த்து நல்லா இழுத்துக்கணும். அப்போ அந்த கண்டு ஒயரை வந்து மேலே தூக்கி வச்சுக்கணும், அந்த லூப் கண்டு ஒயர் லூப்பு பக்கத்துலேயே. அதுதான் இப்போ ஃபஸ்ட்டு லூப்பாக வருது. இப்போ லெஃப்ட் சைடு ஃபஸ்ட்டு வச்ச ப்ரௌன் ஒயரை வந்து ஃபஸ்ட் லூப்பில் விட்டுறணும், ஆரஞ்சு லூப்பில், அதாவது மேங்கோ கலர். இப்போ சைடில் இழுத்து பிடிச்ச அடிபாக ஒயரை வந்து 2 லூப்லேயும் நம்ம விடுறோம். இதே மாதிரி தான் மாற்றி மாற்றி ஒரு நாட்டு வந்து மாம்பழ கலரில் இருக்கணும், ஒன்று வந்து ப்ரௌனும் மாம்பழ கலரும் கலந்த மிக்சடாக இருக்கணும். அதை நம்ம மாற்றி மாற்றி எடுத்து வைக்கணும். அதனால தான் 2 ஒயர் ப்ரௌன் கம்மியாக கட் பண்ணியிருப்போம். இதே மாதிரி இது ஆல்ரெடி இதை லெவல் பார்த்துட்டேன். இந்த ரெண்டையும் ஃபஸ்ட் நாட்டுக்கு எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி பார்த்துட்டேன். இப்போ ஒரு மேங்கோ ஒரு மிக்சட், ஒரு மேங்கோ ஒரு மிக்சர்னு நம்ம வரிசையாக போடணும். அந்த லைன் ஃபுல்லும் நம்ம போட்டுடலாம். 25 முடிச்சு வரும் மொத்தமாக. அதுக்கப்புறம் மேலே கண்டு ஒயரை மாற்றிக்கணும், மேலேயும் கண்டு ஒயர் மேலேயும் கீழேயும் கண்டு ஒயர் வந்து ப்ரௌனில் போடணும். அதுக்கப்புறம் மேலேயும் கீழேயும் மேங்கோ கலர் போடணும். இதே மாதிரியே நம்ம மாற்றி 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 போட்டு நடுவில் வந்து
சென்டர் லைனுக்கு அப்புறம் மேலே 7 லைன், கீழே 7 லைன் போட்டிருக்கிறேன். இப்போ பேஸ் இந்த மாதிரி தான் போட்டு முடிக்கணும். முதல்லையே நிறையா கூட போட்டு காமிச்சிருக்கிறேன் இதே மெத்தடில். நான் அதையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதுதான் சென்டர் லைனு பாருங்கள். இதுக்கப்புறம் 1, 2, 3, 4, 5, 6, 7 இந்த மாதிரி. இப்போ வந்து இந்த பேஸ் இப்படி இருக்குதோ அதே டிசைன் தான் பேஸ்கெட் ஃபுல்லும் வரப்போகுது. அந்த ட்ரையாங்கல் டிசைனில் போட்டிருப்பேன் ஃபஸ்ட்டு ஒன்று, இதுவும் 7 7. அப்புறம் அந்த மிக்சடில் லைனில் தான் நம்மளுக்கு முடிக்கணும், ஒத்தப்படையாகவும் வரும். ஒரு லைன் ஃபுல்லும் மிக்சடாக வருது இல்லையா, அந்த மாதிரி தான் நம்ம முடிச்சுக்கணும். அப்போ அந்த பேஸ்கெட் ஃபுல்லும் இதே மாதிரி வர மாதிரி நம்ம போட போகிறோம். பாருங்கள், இப்போ பேஸ் இவ்வளவு தான் பாருங்கள். இதுதான் மிக்சடு. அந்த ஒன்று இது ஒன்று அது ஒன்று மாறி மாறி வர்ற லைன் வந்து அதில் முடிக்கக்கூடாது, இந்த மாதிரி நம்ம முடிச்சுக்கணும். ஏன்னா இப்போ 6 6 லைன் மட்டும் அகலம் போட்டு போட்டோம்னா அது வேறு மாதிரி டிசைன் வரும் மேலே வரப்போ. அதனால் இந்த மாதிரி நம்ம பண்ணுறோம். அகலம் வந்து நல்லாவே கிடைக்கும் இந்த அளவுக்கு அகலத்துக்கு. இப்போ ஒரு 3 4 நாள் தள்ளி நம்ம ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கலாம் கூடையை வளர்த்துறதுக்கு. ஃபஸ்ட் ரவுண்டு இப்போ போட போகிறேன். இந்த 2 ஆரஞ்சையும் சேர்த்து போடலாமா இல்லை, சரி இந்த 2 ப்ரௌனையும் சேர்த்து ஃபஸ்ட் நாட்டாக போடுறேன். ஒரு இந்த இப்போ இந்த மாதிரி குட்டையாக மடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு லைன் முடிச்சுட்டு ஏணிப்படி முடிச்சு தானே போட போகிறோம். அதை வந்து இப்போ கண்டு ஒயர் வந்து இப்படி குட்டையாக இருக்கிறத மேல் பக்கம் விட்டுட்டு இப்போ பாருங்கள், இப்போ இதை மடித்து கிராஸாக மடித்து வச்சதை இப்போ மேலே தூக்கி பக்கத்துலேயே மடித்து வைப்போம் இல்லையா. இப்போ பக்கத்தில் இருக்கிற நாட்டில் இருக்கிற ப்ரௌன் ஒயரை ரவுண்டாக சுற்றி கொண்டு வந்துக்கணும். இப்படி இப்போ பாருங்கள், இப்படி கொண்டு வந்துக்கணும். இப்போ அந்த கண்டு ஒயரை மேலே தூக்கி மடித்து வச்சிடணும். ஃபஸ்ட்டு மடித்த இதை ப்ரௌன் ஒயர் அடிபாகத்தை இந்த மேங்கோ கலர் லூப்பில் விடுறோம். அப்புறம் சைடில் சுற்றி கொண்டு வந்ததை வந்து 2 லூப்லேயும் விடுறோம். இதே மாதிரியே தான் ஒரு ஒரு முடிச்சையும் போட்டுட்டு போய் நம்ம இந்த ஒரு ரவுண்டும் முடித்ததுக்கு பிறகு ஏணிப்படி முடித்து போட போகிறோம். ஃபஸ்ட்டே நான் இந்த மெத்தடில் நம்ம பேஸ்கெட் போட்டிருக்கிறேன், அதனால தான் இது அவ்வளோ கிளியராக புரியும் உங்களுக்கும். அதையும் பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கும் பாருங்கள். இப்போ இந்த நாட்டில் இப்போ இந்த லெஃப்ட் சைடு இருக்கிற நாட்டிலேருந்து ஒரு ப்ரௌன் ஒயர், ரைட் சைடு இருக்கிற நாட்டு ஒயரில் நாட்டிலேருந்து ஒரு ப்ரௌன் ஒயர் மடித்து தான். இப்போ 2 ஒயர் வந்து மேங்கோ கலரே தான் நான் ஃபஸ்ட்டு எடுத்துருக்கிறேன். ஃபஸ்ட்டு ரவுண்டுக்கு மேங்கோ கலர், ஒரு ஒரு ரவுண்டும் நம்ம கலர் மாற்றணும். இப்போ நமக்கு வரதே வந்து மேங்கோ முடிச்சு தான் வரும், அடுத்தது மிக்சடு முடித்தா வரும். இதே மாதிரியே தான் ஃபஸ்ட் லூப்பில், அடுத்தது 2 லூப்லேயும் விட வேண்டியதான். இப்போ 2 நாட்டும் இப்படி ஃபஸ்ட்டு ஆரம்பித்தது மிக்சடில், அடுத்தது பிளெயின் நாட்டு மேங்கோ கலர். இதே மாதிரி 1 பிளெயின் 1 மிக்சடு 1 பிளெயின் 1 மிக்சடுன்னு இந்த கார்னர் வரைக்கும் நம்ம போட்டுட்டு பார்க்கலாம். அப்புறம் காணர் திருப்புறப்ப எப்படிங்கிறது வேணால் அப்படியே பார்த்துக்கலாம். அது வரைக்கும் நான் போட்டுட்டேன், இப்போ கார்னர் திருப்பலாம். எதுலேயுமே எந்த 6 கார்னர்லேயுமே நான் எந்த ஒயரையும் மிஸ் பண்ணவே வேண்டாம். நம்ம இப்போ இந்த இடத்துல தான் 2 2 கார்னரில் அந்த ஸ்டார்டிங் இதில் தான் விடுவோம், அதை அப்போ பார்த்துக்கலாம். இப்போ எதையும் மிஸ் பண்ணாமல் வரிசையாக போட போகிறோம். இது வந்து அந்த 2 நாட்டுக்கு கேப்பில் இவ்வளோ நேரம் வந்த மாதிரி வராது. இப்போ இங்கேருந்து அந்த வி ஷேப் வரைக்கும் வந்து ஒரு நாட்டு மேலேயே தான் இன்னொரு நாட்டு வரும். ஃபஸ்ட் லைன் மட்டும் அப்படி வரும் நமக்கு. அப்போ தான் அந்த பேஸ் எப்படி டிசைனோ அதே டிசைனில் நம்மளுக்கு வரும். அதுக்காக தான் இப்போ காட்டுறேன் பாருங்கள். இதை போட்டு முடித்த உடனே இந்த ட்ரையாங்கிள் ஷேப் கேப் கிடைக்காம கொஞ்சம் அந்த ரெக்டாங்கிள் ஷேப்பில் அன்இவனாக வரும். அந்த ஃபஸ்ட்டு ரவுண்டு முடிக்கிற வரைக்கும் அந்த கொஞ்சம் அன்இவனாக வர்றது வரும், அது தப்பு இல்லை.
அப்போ தான் நமக்கு பேஸ் எப்படியோ அதே டிசைனில் வரும். அந்த கேப் கொஞ்சம் ரெக்டாங்கிள் இது வந்து கரெக்டாக இதில் ஒன்று அதில் ஒன்று இருக்கிறதுனால கரெக்டாக தான் வந்திருக்குது. அடுத்த நாட் நாம் பார்க்கலாம். இது கரெக்டாக தான் வந்திருக்குது, கரெக்டு. அந்த கேப் வந்து ரெண்டு நாட்டுக்கு நடுவில் இருக்கிற கேப்பு ட்ரையாங்கிள் ஹோல் மாதிரி இருந்ததுன்னா நமக்கு ப்ராப்ளம் இருக்கு. அப்படி தான் அது இருக்கணும், அப்போ தான் பேஸ்கெட்டும் நல்லாயிருக்கும், அழகாக இருக்கும். இப்போ இந்த நாட் பாருங்கள், அது மேலேயே வருது கொஞ்சம். அதனால் நல்லா கொஞ்சம் திருப்பி பிடிச்சி இழுத்து நம்ம அதை போடணும். இந்த ஆரஞ்சு நாட் ஆரஞ்சுங்கிற மேங்கோ கலரும் டக்குன்னு நம்மளுக்கு பார்த்தோன்னா ஆரஞ்சு கலர் மாதிரியே இருக்கா பாருங்கள். இது மேலே மேலே வருது பார்த்தீங்களா, அதுக்கு ரெண்டுக்கு நடுவில் வர கேப்பும் நமக்கு கொஞ்சம் அப்படியே நீல வாக்கில் தான் தெரியும். அது சைடில் எல்லாமே அந்த நீளத்துக்கு அப்படி இந்த மாதிரி மேலே மேலேயே தெரியும். அதுக்கப்புறம் வந்து இது மாதிரி நீட்டாக தெரியும். இந்த மாதிரி இந்த ஃபஸ்ட் லைன் மட்டும் அப்படி கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும். எதுவுமே நம்ம நினச்சிக்கிறேன் பாருங்கள், இது அது மேலேயே மேலேயே வந்திருக்குது பார்த்திங்களா. அந்த இது வரைக்கும் நான் போட்டுட்டேன், இந்த வி ஷேப் வரைக்கும். அந்த கார்னர் திருப்பிட்டு அந்த இடத்துல கார்னர் திருப்புகிற நாட்டு ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்குது. இதெல்லாம் பாருங்கள் மேலே மேலேயா இருக்குது பாருங்கள். அந்த கேப் அந்த ஹோல் வந்து ரெக்டாங்கிளாக இருக்குது. அது இந்த லைனுக்கு மட்டும்தான் அப்படி வரும், ஃபஸ்ட் லைன் மட்டும். செகண்ட் லைன்லேருந்து நீட்டாக பேஸில் எப்படி இருந்ததோ அப்படியே நமக்கு வந்துடும், ப்ராப்ளமே இருக்காது. இப்போ அந்த கார்னர் வரைக்கும் அப்படி இருக்குது, இருக்கா. இதுக்கப்புறம் இன்னும் மேலே ஒன்று போடுற மாதிரி வந்துச்சு பாருங்கள். இந்த 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 ஸ்ட்ரெயிட் மட்டும் இங்கே நீட்டாக தான் வந்துடும். இப்போ இந்த இடத்துல தான் நம்ம ஒரே ஒரு ஒயர் விடணும், அதை ஆரஞ்சு கலர் தான் விடணும். ஏன்னா மிக்சர் நாட்டில் வந்து ரெண்டு ப்ரௌன் ஒரு மேங்கோ தான் இருக்கணும். இல்லை ரெண்டு ஆரஞ்சு ஒரு ப்ரௌனை போட்டால் நமக்கு வேறு மாதிரி வரும் டிசைன், நல்லா ஒரே மாதிரி கிடைக்காது. அதுக்காக இந்த ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, அந்த இடத்துல நம்ம ஒரு ஆரஞ்சு ரெண்டு ஆரஞ்சு அடுத்தடுத்து வருது இல்லையா, அதனால் ஒன்றை வந்து நம்ம வந்து அது அடையாளத்துக்கு முடிச்ச போட்டு உள்ள விட்டுலாம் கடைசியில் கட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டார்ட் பண்ண இடத்துல இருக்கிறதுக்கும் அடுத்த முடிச்சுட்டு தான் நான் விடுறேன். அது எதில் இருந்து வேணாலும் விடலாம், இது கண்டு வயராக போச்சு, அதனால் இதில் இருக்கிறத விட்டுறோம். இதில் அடுத்த நாட்டு ஆக்சுவலாக ஸ்டார்ட் பண்ண நாட்டில் ரைட் சைடு இருக்கிறது ஃபஸ்ட்டு நாட்டு, கரெக்டு. ஃபஸ்ட்டு நாட்டில் ரைட் சைடு இருக்கிற ஒயரை நம்ம விட்டுருக்குறோம், அவ்வளோதான். இப்போ இது கண்ட ஒயர் இதை மடிச்சுக்கிறோம். அடுத்ததில் இப்படி ப்ரௌனை இப்படி சுற்றிக்கிறோம். அதுக்கப்புறம் வர ப்ரௌனை வந்து இப்படி சுற்றி வந்து அதை ஒன்று விட்டுறோம். அதே மாதிரி எப்பவும் போடுற மாதிரியே தான் நம்ம போட்டுட்டு வரோம், ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை. இப்போ வந்து இதை ரெண்டையும் ரெண்டு லூப்லேயும் விடுறோம், அவ்வளோதான். இப்போ ஃபஸ்ட் கார்னரும் திருப்பி, இப்போ இது ரெண்டாவது கார்னர் இந்த இடமும் திரும்பி இருக்குது. இந்த நாட் வந்து நமக்கு எப்போதும் வர்ற மிக்சர் நாட் மாதிரியே ரெண்டு ப்ரௌன் ஒரு மேங்கோ தான் வரணும். அதனால் மேங்கோ கலரை தான் நம்ம ஸ்கிப் பண்ணணும். அந்த இடத்துல வந்து நம்ம ப்ரௌனை வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போட்டால் பேஸ்கெட் நல்லா தான் வரும், ஆனால் ஒரு வேறு மாதிரி கலரில் காட்டும். ஒரு நாட்டில் ரெண்டு மேங்கோ ஒரு ப்ரௌன் வந்தால் அந்த நாட்டே வந்து கலர் கொஞ்சம் வேறு மாதிரி காட்டும் இல்லையா. தப்பெல்லாம் எதுவும் இருக்காது, ஆனால் கலர் வேறு மாதிரி காட்டும், ஒரே மாதிரி இருக்காது. அதுக்காக மேங்கோ கலர் ஒயரை தான் ஸ்கிப் பண்ணிவிட்டு போடணும். இப்போ அடுத்த நாட்டு பாருங்கள்,
நம்ம போடுற லைன் வந்து இது வரைக்கும் நம்மளுக்கு அந்த ரெக்டாங்கிள்லாம் இல்லாமல் நீட்டாகவே வரும். மாறி மாறி அப்படி வரும், ஒரு நீளத்துக்கு அப்படி ஒரு நீளத்துக்கு இப்படி, இந்த மாதிரி அந்த அன்இவனாக வர்றதெல்லாமே இந்த ஃபஸ்ட் லைனுக்கு மட்டும்தான், அதுக்கப்புறம் நீட்டாக வந்துடும். அதே மாதிரி பாருங்கள், இங்கே அந்த ஸ்டார்ட் அந்த நாட்டில் இருக்கிற மூணு ஒயரில் இந்த ரைட் சைடு இருக்கிற ஒயரை ஸ்கிப் பண்ண போகிறோம். சுற்றி அந்த மாதிரி ஸ்கிப் பண்ணி ஒரு ரவுண்டு ஃபுல்லும் நான் முடிச்சுட்டே இப்போ போட்டு, இப்போ ஏணிப்படி முடித்து போடணும். எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஏணிப்படி முடித்து இப்போ வந்து ஆறு கார்னரையும் திருப்பிட்டு வந்து ஒரு ரவுண்டையும் ஃபுல்லும் முடிச்சிட்டேன். ஏணிப்படி முடிச்சு இப்போ போட போகிறோம். பாருங்கள், ஏணிப்படி முடிச்சு வந்து அந்த ஃபஸ்ட் நாட் மிக்சர் நாட் இருக்குது இல்லையா, அதில் தான் லூஸ் பண்ணி போட போகிறோம். இப்போ சாதா பேஸ்கெட்டுக்கெல்லாம் போடுறத விட ஆம்லா நாட் பேஸ்கெட்டுக்கு ரெண்டு ஒயர் நம்ம லூப்பு எடுத்து ரெண்டு ஒயரை லூஸ் பண்ணி போட வேண்டியது இருக்கும். அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக கவனித்து போடணும். பாருங்கள், இந்த ரெண்டு ப்ரௌன் ஒயர் மேலே தூக்கிட்டுருக்கிறத லூஸ் பண்ண போகிறோம். இப்போ இதை லூஸ் பண்ணி ஆர்டினரி நாட் நான் ஆர்டினரி பேஸ்கெட்டெல்லாம் வந்து இந்த ஒரே ஒரு ஒயர் மாத்திரம் இந்த மாதிரி லூஸ் பண்ணி ரெண்டு ஒயரை உள்ள விட்டு எடுத்தால் போதும். ஆனால் இதில் வந்து மொத்த நம்மளுக்கு ஒரு நாட்டுக்கே வந்து மூணு ஒயர் தேவையாக இருக்கிறனால ரன்னிங் ஒயர் ப்ளஸ் ரெண்டு ஒயர் இருக்குது இல்லையா, அந்த மாதிரி இந்த மாதிரி லூஸ் பண்ணி அந்த சைடு இழுத்து பிடிக்க போகிறோம். இது ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்குறோம். இந்த மாதிரி பிடிச்சிக்கணும். அப்புறம் இந்த சைடு லெஃப்ட் சைடு இருக்கிற ப்ரௌன் ஒயரையும் லூஸ் பண்ணி அதே மாதிரியே பிடிச்சிக்கணும். அப்புறம் அந்த ஸ்டார்டிங்கில் ரன்னிங் ஒயர் குட்டையாக விட்டோம் இல்லையா, அதை விட்டுறக்கூடாது. ஜாக்கிரதையாக இருக்கு, அந்த சைடே தான் நீட்டிகிட்ருக்கணும். அது ஏதாவது பிரிஞ்சு வர மாதிரியெல்லாம் விட்டுட்டோம்னா ஒரு ஒரு லைன் ஃபுல்லும் நம்ம பிரிக்கணும் இல்லையா. அந்த குட்டையாக இருக்கிற ஒயர் அப்படியே அதே இடத்துல லெஃப்ட் சைடு நீட்டிகிட்ருக்கிறது அப்படியே இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். இப்போ பாருங்கள், இப்போ வந்து அந்த மேலே தூக்கிட்டு இருக்கிற ப்ரௌன் லைன் ரெண்டு அடியில் போயிடுது. நம்ம இது இந்த லூப்பை வந்து இப்படி நம்ம அந்த விரலை வச்சு நம்ம நல்லா பிடிச்சிக்கணும். இப்படி தனித்தனியாக அதை அதோட அதை அது பக்கத்துலேயே இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டோம் வச்சுட்டோம் வச்சுட்டு இப்போ பெருவிரல் வச்சு நம்ம அப்படியே நல்லா நீட்டாக வச்சுக்கணும். இந்த லெஃப்ட் சைடு சின்னதாக நீட்டிட்டுருக்கிற ஒயர் அப்படியே தான் இருக்குது. இப்போ கண்டு ஒயர் இது கண்டு ஒயரை இந்த மாதிரி மடித்து அந்த நம்ம ரைட் சைடு இருக்கிற லூப் ரெண்டு லூப்புள்ளேயும் விடணும். விட போகிறோம் பாருங்கள். அந்த அந்த குட்டை அந்த பிட் ஒயர் அங்கே அதையும் அடியில் அழுத்தி ஜாக்கிரதையாக பிடிச்சிருக்கிறேன். அது ரொம்ப முக்கியம். இப்போ இதை வந்து இப்படி மடிச்சுக்கணும். மடித்து ரெண்டு ஒயர் வந்து இந்த மாதிரி உள்ளே விடுறோம். விட்டு அந்த அந்த பகுதி அப்படி மேலே வச்சுக்கிட்டோம். அந்த பிட் ஒயர் லெஃப்ட் இருக்கிறதும் ஜாக்கிரதை, லெஃப்ட் ஹேண்டில் நான் பிடிச்சிருக்கிறேன் பாருங்கள். இப்போ அந்த மேலே தூக்கிட்டு இருக்கிற ப்ரௌன் ஒயரை ரெண்டு இருக்குது இல்லையா, ரெண்டு லூப் போடுறதுமே உள்ளே விட்டு அந்த எல்லோ லூப்புக்குள்ளே உள்ளே விட்டு இழுக்கிறோம், டைட் பண்ணுறோம். அவ்வளோதான். கடைசியில் தான் லெஃப்டில் இருக்கிற அந்த லெஃப்டில் இருக்கிற கண்டு ஒயர் அந்த பிட் ஒயர் ரெண்டை சேர்த்து இப்போ இழுத்துக்கலாம். அதை ஜாக்கிரதையாக ரெண்டையும் இழுத்து டைட் பண்ணிக்கிறோம். ப்ரௌனையும் இன்னும் நல்லாவே இப்போ எல்லாம் அந்த நாட் பாருங்கள் இப்போ நீட்டாக ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் கண்டு ஒயரை வந்து நம்ம கட் பண்ணவே போகிறதில்ல. பேஸ்கெட் வளர்ந்து முடிய வரைக்கும் அந்த மேங்கோ கலரும் அப்படியே தான் இருக்கும். அடுத்த லைன் வந்து நம்ம ப்ரௌன் கலர் தான் எடுக்க போகிறோம். அதுவும் அப்படியே தான் ரைட் சைட்லேயே தான் ரெண்டு ரோலும் இருந்துக்கிட்டே இருக்கும் நமக்கு. இப்போ என்ன பண்ணணும்னா, அந்த பிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, அந்த பிட்டு ஒயரை மட்டும் சொருகிடலாம்.
இந்த மாதிரி இதை சொருகி சொருகிடணும். சும்மா ஒரு 4 இன்ச் 5 இன்ச் வச்சு நம்ம எடுத்தோம், அதை வந்து இப்போ நீட்டாக நம்ம சொருகிட்டோம். ஃபுல்லுமே நான் அதை சொருகிட்டேன், அதனால் 5-6 நாட்டுக்கு வந்தது. அந்த மாதிரி மீன் நீட்டாக சொருகியாச்சு. இப்போ இந்த ஆரஞ்சுன்னு எனக்கு வருது. மேங்கோ கலர் அப்படியே இருக்க வேண்டியதான், நம்ம கட் பண்ண வேண்டாம். அடுத்து இன்னொரு லைன் வந்து ப்ரௌனில் போட்டுட்டு அதுக்கு அடுத்த லைன் மேங்கோ தான் வரும். இப்போ நமக்கு பேஸ் வந்து ஒரு லைன் மாற்றி மாற்றி போட்ட மாதிரியே தான். இப்போ வந்து மேங்கோவில் ஆரம்பிக்கிறோம், சாரி ப்ரௌன் கலரில் ஆரம்பிக்கிறோம். மிக்சரில் தான் ஆரம்பிப்போம். லாஸ்ட் டைம் வந்து நம்ம வந்து ரெண்டுமே ப்ரௌனில் ஆரம்பித்தோம் மடிச்சுக்கிறதுக்கு. இப்போ மேங்கோ கண்டோயராக எடுத்தோம்னா ப்ரௌன் ரெண்டு போடுற மாதிரி ஆரம்பித்தோம் இல்லையா, ரெண்டும் மேங்கோவாகவே ஆரம்பிக்கணும், அதுவும் பண்ணலாம். இப்போ ரெண்டுமே எல்லா நாட்டும் நம்ம இந்த லைன் ஃபுல்லும் மிக்சர் நாட்டாக தானே வரப்போகுது. இப்போ அதனால் மிக்சர் நாட்டில் தான் ஆரம்பிக்கணும். இந்த ஒரு நாட்டில் இதுவும் ஒரு நாட்டில் அதுவும் தான் இருக்கும். கண்டு ஒயர் ப்ரௌன், அதனால் ரெண்டு ப்ரௌன் ஒரு மேங்கோ அதே மாதிரியே தான் நாட்டு வரும். இந்த ரவுண்ட் ஃபுல்லுமே நமக்கு வந்து அப்படி தான் வரும். அப்போ அந்த நம்ம ரெண்டு சைடும் ஒரு ஒயரை ஸ்கிப் பண்ணும் இல்லையா, ஸ்டார்டிங் நாட்டில் ஆரஞ்சு மேங்கோ கலர் நாட்டில், அது மேங்கோ கலரில் விட்டால் தான் நமக்கு இது இப்படி வரும். இல்லைன்னா ரெண்டு மேங்கோ ஒரு ப்ரௌன்னு வந்துடும் மிக்சர் நாட்டு. அதுக்காக தான் நம்ம அப்படி விடுறோம், அதை வந்து மாற்றிடாமல் அந்த மாதிரி விட்டுக்கணும். இந்த ஸ்கிப் பண்ணுற ஒயர் மேங்கோவாக தான் இருக்கணும். இப்போ இதுவும் இந்த இப்போ வந்து லெஃப்ட் சைடு பிட் ஒயராக தான் ஸ்டார்டிங்கில் இருக்குது. இப்போ இதுதான் இந்த லைன் ஃபுல்லும் அதே மாதிரி. இப்போ வந்து எந்த டிஃப்ரென்ஸும் இல்லாமல் நீட்டாக பாருங்கள், இந்த லெஃப்ட் சைடு இவ்வளோ நீளம் விட்டுருக்குறோம். ஒரு ரவுண்டு ஃபுல்லும் போட்டு முடிச்சுட்டு ஒரு ரவுண்டு ஃபுல்லுமே நான் இப்போ போட்டு முடிச்சிருக்கிறேன் பாருங்கள். இப்போ அடுத்தது ஏணிப்படி முடிச்சு தான். ஏன்னா அந்த ஃபஸ்ட் நாட்டு நம்ம லூஸ் பண்ணி போட்ட உடனே அப்புறம் ஒரு ரவுண்டு அதே அப்படியே கார்னர் திருப்புறதெல்லாம் ஒன்றுமே கஷ்டமே இல்லை. ஏன்னா ஃபஸ்ட்டு ரவுண்டாவது நமக்கு அந்த மேலே மேலே வரும் அன்இவன் நாட்ஸ் எல்லாம் சைடில் கொஞ்சம் தெரியும். அது இந்த செகண்ட் லைனில் அதெல்லாம் எதுவும் இருக்காது, ஃபுல்லுமே நீட்டாக இப்போ போட்டு முடித்தாச்சு. இப்போ இந்த நாட்டை வந்து நம்ம லூஸ் பண்ணி ஏணிப்படி முடிச்சு போட போகிறோம், அவ்வளோதான். பின் இப்போ என்னன்னா, ஒன்று வந்து லூஸ் பண்ணுறது ப்ரௌன் ஒயர், அடுத்தது வந்து மேங்கோ ஒயர், அதனால் கொஞ்சம் புரியறது நல்லா புரியும். அதுக்கு முதல் லைனில் ரெண்டுமே ப்ரௌனாக இருந்தது, மாற்றி மாற்றி அப்படி தான் வரும் ஒவ்வொரு லைனும். இப்போ இது வந்து எல்லோவை இப்போ லூஸ் பண்ணலாம், ப்ரௌனை லூஸ் பண்ணி பிடிச்சாச்சு. லெஃப்டில் இருக்கிற பிட்டு ப்ரௌன் ஒயரு ஜாகிரதையாக அந்த இடத்துலையே இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும், அது பிரிஞ்சு இந்த சைடோ எங்கேயோ வந்துடக்கூடாது. அப்புறம் ஒரு லைன் ஃபுல்லும் பிரிக்கணும். இந்த மாதிரி நல்லா அந்த மேலே தூக்கிட்டு இருக்கிறத அடியில் வச்சு பிடிச்சிக்கணும், நம்மளுக்கு அப்படி பிடிச்சிக்கணும். இந்த லூப் வந்து மேலே ஈஸியாக லூஸாக இப்படி மேலே தூக்கிட்டுருக்கிற வந்து அதெல்லாம் நம்ம பெருவரில் பிடிச்சிட்டோம். அந்த பிட்டு ஒயரு ஆரம்பித்த ஒயரும் பெருவரல் கடியில் ஜாக்கிரதையாக பிடிச்சிக்கணும், அவ்வளோதான். இப்போ நம்ம கண்டு ஒயரை மடித்து உள்ளே விட போகிறோம். அது இந்த பக்கம் லெஃப்ட் சைடாக கொண்டு வந்து மடித்தா ஈஸியாக மடிச்சுக்கலாம். இப்படி மடிச்சுக்கிறோம், இந்த மாதிரி ஈஸியாக இப்படி மடித்து உள்ளே ரெண்டு லூப்லேயும் நுழைக்கிறோம். அந்த மாதிரி அடிபாகமும் மேல் பாகமும் இப்படி ஈஸியாக இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டோம்னா மடித்து உள்ளே விடுறத நமக்கு போடுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக திரும்பாமல் நீட்டாக கிடைக்கும் நாட்டு. அதுக்காக தான் இப்போ அந்த மேலே தூக்கிட்டு இருக்கிற ப்ரௌன் ஒயரை லூப்புக்குள்ளே உள்ளே எடுத்து மேலே விட்டுறோம். அந்த மேங்கோ கலர் ஒயரையும் அதே லூப்புக்குள்ளே அந்த வெளியில் நீட்டி வெளியில் இருக்கிறத உள்ளே இழுத்துக்கிறோம்.
விற்று இப்போது லெஃப்ட் இருக்கிறத கண்ட ஒயரையும் பிட் ஒயரையும் சேர்த்து பிடிச்சிக்கலாம். அதை மேலே நீட்டிட்டுருக்கிறத முதல்ல கொஞ்சம் டைட் பண்ணி விட்டுக்கலாம். இல்லை இதை இதை முதல்ல கொஞ்சம் ஜாக்கிரதையாக பிடிக்கிறதுனாலும் இது மாதிரி, ஏன்னா அது லூஸாகி பிரிஞ்சு இந்த சைடு வர்றது அதெல்லாம் எதுவும் இல்லாமல் இருக்கிறதுக்கு இது இப்படி பண்ணிக்கிறதும் சேஃப்டி தான். அது முதல்ல பிடிச்சிப்போம். அப்புறம் அந்த மேலே தூக்கிட்டுருக்கிற ப்ரௌனை இழுத்தாச்சு. இப்போ எல் மேங்கோவையும் இழுத்தாச்சு. அழகாக டைட்டாகி நாட்டும் அழகாக நம்மளுக்கு கிடச்சிச்சு. சூப்பராக இதே நாட்டில் தான், இதுதான் ஃபஸ்ட் நாட்டாக இருந்தது இந்த ரவுண்டுக்கு. இப்போ பாருங்கள், நல்லா டைட் பண்ணியாச்சு. பண்ணிவிட்டு அந்த லெஃப்ட் பிட்டு அந்த ப்ரௌன் இருக்கும் இல்லையா, அதை சொருகிடலாம். மேங்கோ சொருகணும் இல்லையா, அதே மாதிரி அந்த குட்டி பிட்டை மேங்கோ சொருகிற மாதிரியே சொருகிட்டுடலாம். நமக்கு வெளியில் எதுவும் தெரியாமல் நீட்டாக சொருகிட்டுருந்தோம். இந்த மேங்கோ சொருகினதுக்கு அடுத்த லைனில் வரட்டும், ஒன்று மேலேயே சொருக வேண்டான்னு அப்படி இந்த மாதிரி எடுத்து இழுத்துட்டேன். இந்த மாதிரி ஃபுல்லும் நம்ம ஒரு 4-5 இன்ச்சு பக்கமாக விட்டதே ஃபுல்லும் சொருகிட்டால் நமக்கு சேஃப்டி தான். அதனால் பூராமே நம்ம சொருகிடலாம். நீட்டாக சொருகி நல்லா இழுத்து விட்டுட்டோம்னா டைட்டாக நல்லா நின்றுக்கும். இனிமே நம்மளுக்கு வந்து அப்படியே ரெண்டு கண் ரோலும் அப்படியே தான் இருக்க போகுது. அதனால் நம்ம என்ன பண்ணலாம், வந்து இந்த இந்த வேலை வந்து இதோட கடைசி கடைசியில் கூட முடிக்கிறப்ப தான் இந்த மாதிரி ஒரு ஒயர் நமக்கு நிற்கும். அது வரைக்கும் எதுவும் இல்லை. ரெண்டு கண்டுமே ப்ரௌன் முடிகிறப்போ ஒன்று, மேங்கோ கலர் முடிகிறப்போ ஒன்று கிடைக்கும். அது வரைக்கும் ரைட் சைட்லேயே தான் அந்த ரன்னிங் ஒயர் கிடக்க போகுது நமக்கு. ஸோ அதனால் இப்போ பாருங்கள், இந்த முடிச்சு போட்டோம் இல்லையா, ஒன்றே ஒன்று ஸ்கிப் பண்ணுமே ஸ்டார்டிங் ஒயர் அண்டு அந்த லைனோட அதை கட் பண்ணிக்கலாம். அதையும் அதே மாதிரி இப்போவே சொருகலாம், இல்லை மெதுவாக இப்போ திருப்பிட்டு சொருகிறப்பவும் சொருகிக்கலாம். எப்போ வேணால் சொருகலாம், சொருகிடுறேன். அப்போ தான் நமக்கும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும். அதனால் இந்த ரெண்டு சைடும் மொத்தம் 6 கார்னரில் அந்த ரெண்டு சைடு மாத்திரம்தான் நம்ம ஸ்கிப் பண்ணியிருக்கிறோம். அதை ஞாபகம் வச்சுக்கணும். இந்த டிசைனுக்கு, இந்த ட்ரையாங்கிள் டிசைனுக்கு நமக்கு 6 கார்னருமே ஸ்கிப் பண்ணுவோம். அப்போ அந்த ட்ரையாங்கிள் டிசைன் கிடைக்கும். இப்போ எல்லாத்தையும் சொருக வேண்டியதெல்லாம் சொருகியாச்சு. இனி வந்து லெஃப்ட் சைடு இருக்கிற வந்து இப்போ ப்ரௌன் போட்டதுனால இப்போ ஆரஞ்சு நம்ம லாஸ்ட் லைன் போட்டுட்டு லாஸ்ட் ரவுண்டு போட்டுட்டு விட்டோம் இல்லையா, அதை எடுத்து மடித்து எடுத்து ஆரஞ்சு ரன்னிங் ஒயர் போடணும். அதுக்கடுத்தது ப்ரௌன் ரன்னிங் ஒயர் எடுத்து போடணும். இப்படியே மாற்றி மாற்றி நம்ம போட்டுட்டு வரப்போகிறோம். இந்த ரைட் சைடில் இப்படி ரெண்டு ஒயருமே நம்மளுக்கு இருக்கும். ஆல்ரெடி நான் அந்த ஆரஞ்சு எடுத்து ஒரு நாட் போட்டுட்டேன். இப்போ ஃபுல்லும் ஆரஞ்சு போட்டு இதே மாதிரியே ஒரு லைன் மேங்கோ கலர் ஒரு லைன் ப்ரௌன் கலர்னு போட்டு இப்போ கூடையை ஃபினிஷ் பண்ணியிருக்கிறேன். இந்த அளவுக்கு ஹைட் வர வரைக்கும் போட்டாச்சு. ஒரு லைன் நம்ம மடிப்போம். ஹைட்டும் இப்போ லாஸ்டில் வந்து அதை கட் பண்ணிவிட்டு ரெண்டு ஒரு ப்ரௌன் ஒயரையும் ஒரு இப்போ இது ஏணிப்படி லாஸ்டோட ஏணிப்படி முடிச்சு அதனால் ப்ரௌன் ஒயரோட ஏணிப்படி முடிச்சு. அப்புறம் மேங்கோ கலருக்கு ஒரு ஏணிப்படி முடிச்சு இதுக்கு முன்னாடி லைனில் போட்டது. அது ரெண்டு மட்டும்தான் அந்த கீழே நம்ம சொருகின மாதிரி இப்போ சொருகணும்.
இந்த ஏணிப்படி முடித்து போட்டுட்டு நம்ம சொருகணும். கீழே எப்படி போட்டோமோ அதே தான். இப்போ உயரெல்லாம் மேலெல்லாம் குட்டையாயிடுச்சு இல்லையா மேலே, அதனால் நம்ம ஜாக்கிரதையாக பார்த்து இது பண்ணணும், இல்லை பிரிஞ்சு வந்துடும். எப்போவுமே ஏணிப்படி முடித்து போடையில் ரொம்ப ஜாக்கிரதையாக அந்த நாட்டு பிரியாமல் இருக்கணும். அந்த நாட்டு எங்காவது ஒரு இடத்துல பிரிஞ்சிச்சுனாலும் அந்த ஃபுல் லைனையும் பிரிச்சுட்டு தான் நம்மளுக்கு மறுபடியும் போட முடியும், இல்லைன்னா தப்பாக தான் போடணும். அந்த நாட்டே வந்து வேறு மாதிரி இருக்கிற மாதிரி தான் நம்ம வச்சுக்க முடியும். அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக கையில் பிடிச்சி ஏணிப்படி முடித்து போட வேண்டியது இருக்கும். நான் இதுக்கு முன்னாடி ட்ரையாங்கிள் டிசைன் வந்து ஒரு நேவி ப்ளூ பிங்க் போட்டதுலேயும் இதே மெத்தடு தான். டிசைன் மட்டும்தான் அந்த கார்னர் நம்ம வேறு மாதிரி ஸ்கிப் பண்ணுற ஒயர்ஸ் வந்து வேறு மாதிரி இருக்கிறதுனால மட்டும் அது டிசைன் மாறுது, வேறு ஒன்றுமே இல்லை. இன்னொன்று வந்து பேஸில் வந்து சிங்கிள் நாட்டு வர்றது வேறு கலராகவும், இப்போ இதே வந்து மேங்கோ கலருக்கு பதிலாக சிங்கிள் நாட்டு பேஸில் மட்டும் ப்ரௌன், பேஸில் மட்டும் ப்ரௌனும் மேலே வரையில் இதே இந்த டிசைன் வர மாதிரியும் போடலாம். நான் அது வந்து மெஷர்மெண்ட் வீடியோவில் ஒன்றில் போட்டிருக்கேன், அதையும் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். அது ஃபுல் டியூட்டோரியலும் ஒரு பாஸ்கெட் நம்ம பார்ப்போம் கூடிய சீக்கிரம், அதையும் நான் அப்லோட் பண்ண போகிறேன். இப்போ போட்டுட்ருக்கேன், அது வீடியோ எடுத்துட்ருக்கேன், அதையும் அப்லோட் பண்ணுவேன். இப்போ நம்ம கீழே போட்ட மாதிரியே தான் ஏணிப்படி முடிச்சு போட்டுட்ருக்கோம். இதே தான் இப்போ வந்து குட்டையாக இருக்கிறதுனால எப்படி நம்ம ஜாக்கிரதையாக பார்த்து பிடிச்சி போடணுங்கிறக்காக இதையும் நான் காமிச்சிட்ருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. எப்படி கீழே போட்டோமோ அதே மாதிரியே தான் இப்போ கூட முடிகிற டைமுக்கும் போடுறாங்க, அது அவ்வளோதான். இன்னும் பயப்படுறதுக்கு எதுவுமே இல்லை. கடைசியில் அந்த கண் ஒயரை நம்ம ஒரு அஞ்சு அஞ்சு இன்ச்சு ஆறு இன்ச்சு விட்டு கட் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே கூடையை ஃபுல்லும் நான் திருப்பி தான் சொருக போகிறேன், நல்லா அகலம் இருக்கிறதுனால திருப்பி சொருக முடியும், ஒன்றுமே நமக்கு பயம் இல்லை. பாருங்கள், எல்லாம் முடித்து எல்லாமே நீட்டாக வந்துடுச்சு. கொஞ்சம் சொருகிறதுக்கு இருக்கட்டுங்கிற மாதிரி தான் நான் விடுவேன் எப்போவுமே, அப்போ தான் பேஸ்கட் வந்து நல்லா ஸ்டிப்பாக ஸ்ட்ராங்காக இருக்கும். இதுலேயும் இந்த கிராஸ்கட் மாதிரி கொஞ்சம் சைடில் கொஞ்சம் குறையும், நடுவுலையெல்லாம் நிறைய நீளமாகவே இருக்கும். இருக்கிற ஒயர் அப்படியே ஃபுல்லும் நான் எப்போதுமே சொருகிடுவேன், வேஸ்ட் பண்ணுறதில்ல. கீழே நல்லா அதிகமாக வர்றதை மட்டும்தான் கட் பண்ணுவேன், வேறு எதையும் கட் பண்ணவே மாட்டேன். நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி, திரும்ப பேஸ் எல்லாமே உள்ளெல்லாம் சொருகிடுவேன், பேஸ் மட்டும் தனியாக சொருகி எல்லாம் அந்த மாதிரி தான் பண்ணுவேன். இது வந்து ஆறு ஒயரில் கைப்பிடி போட்டிருக்கிறேன், நல்லா திக்காக போட்டேன். நீளம் வந்து 12.5 இருந்துச்சு. கூடையோட டோட்டல் லென்த்து வந்து 12.5 இன்ச் வருது, அகலம் 7 இன்ச் இருக்குது. இப்போ ஹைட் பார்க்கலாம். ஹைட்டு 10 இன்ச்சு ஃபஸ்ட்டே நம்ம பார்த்துட்டோம், அது சொல்ல மறந்துட்டேன் நினைக்கிறேன். ஹைட்டு 10 இன்ச்சு, அகலம் 7 இன்ச்சு, நீளம் வந்து 12.5. நல்ல அகலமாக சூப்பராக இருக்கும் இந்த பேகு, ரொம்ப அழகாக வந்திருக்கு. இதை பார்த்து நீங்கள் ஈஸியாக போட முடியும், எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். டவுட்ஸ் ஏதாவது இருந்தாலும் கமெண்ட்ஸில் கேளுங்க. தேங்க்யூ.